ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவதார் வந்து எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் வீடியோவுக்கு வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஏன்னா நிறைய லைட் செட்டிங் போட்டிருந்ததுனால கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. பட் ரியலாக பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே வந்து ரியலாக இருக்கிற மாதிரி நல்லா காமிச்சிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டேவே போயிட்டோம். ஸோ ரெண்டு மூணு இது வந்து அந்த லைட் செட்டிங்லாம் போடாமே இருந்தது. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். அந்த அமௌண்ட்டுக்கு இது வந்து ரொம்பவே ஒர்த்து அப்படின்னு தான் சொல்கிறேன். வேலன் ஹோட்டலில் தான் அந்த எக்ஸ்போ பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க, ரொம்பவே அழகாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள். பதிமூணு, பதினாலு, பதினஞ்சு, பதினாறு, இந்த நாலு நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிபிஷன் வந்து இருக்கும். அப்படியே கலர் கலராக அந்த லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஷாப்பு நிறைய போட்டிருந்தாங்க. எக்கச்சக்கமான பொருள் வச்சுருந்தாங்க, நிறைய ஸ்டால் இருந்தது. நாங்கள் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டேவே போயிட்டோம். அப்போயுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க. ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. நிறைய எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்காது, ஆனால் அதோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் இருக்கும். ஆனால் இங்கே ப்ராடக்ட்டும் நல்லா இருந்தது, ரேட்டும் பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. குழந்தைங்களுக்கு தேவையான அந்த சாக்லேட் எல்லாமே பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க, கலர்ஃபுல்லாக இருந்தது எல்லாமே. இந்த கேமராமேன் பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணு தான். ஸோ அவளுக்கு தெரிஞ்ச அளவு தாங்க வீடியோ வந்து எடுத்திருக்கா. இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தது. கிட்ஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே ரொம்ப சூப்பராக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லாமே. பார்த்திங்கன்னா மேடம் வந்து இதில் என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. பர்சனலாக இந்த ரிங் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னதுனால ரிங் ரெண்டு எடுத்துட்டாங்க. இயர்ரிங்கு, கிளிப்பு, பாசி, செயின், என்னென்ன வேணுமோ எல்லாமே இருந்ததுங்க.
எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது, நியூ டிசைன்ஸாக இருந்தது. இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து எப்போதும் நாம் எடுக்கிறது தான். ஸோ இது அப்படியே தான் இருந்தது. மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூ டிசைன்ஸ், நியூ கலெக்ஷன்ஸ் தான் வந்து வச்சுருந்தாங்க. அட்டகாசமாக இருந்ததுங்க. ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் இது என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே நீட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அதே மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு அந்த பொம்மை இது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்க குட்டியாக அழகா கோழி குஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கு. இதை வச்சுட்டு நாங்கள் அங்கே ஒரு கால் மணி நேரம் வச்சு விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த அரோமா லைட் ஒன்று வந்து வாங்கினோம், ரொம்பவே நல்லா இருந்தது. அது நான் தனியாக ஒரு வீடியோ காட்டுறேன். நைட் லேம்ப்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அரோமா லைட்டாகவும் இருந்தது. ஸோ சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவரிங், அதாவது இமிட்டேஷன் ஜுவல்லரி வந்து பார்த்தேன். அதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே ஸ்டோன், நார்மல் பேங்கிள்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரேஸ்லெட்டு, ஸ்டெட்டு, இயரிங், ஜிமிக்கி அப்படின்ட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அழகாக வச்சுருந்தாங்க. வந்து 300லேருந்து இருந்தது. ரொம்ப கிராண்டாக இல்லைங்க, சிம்பிளாக நீட்டாக அழகாக வச்சுருந்தாங்க. ரூபி அந்த மாதிரி நிறைய ஸ்டோன் ஜுவல்லரி வந்து வச்சுருந்தாங்க. அடுத்தது குத்திஸ் வந்து சூப்பராக இருந்தது. செட் வந்து 1000 ருபீஸில் இருந்தது, திசு ஃபேப்ரிக்கில். இந்த மாதிரி பீட்ஸ் ஜுவல்லரியுமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. கலெக்ஷன்ஸ், ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்தாங்க. இதில் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா பீச்சில் எவ்வளோ அழகாக கலர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் நாகாஸ் டிசைனில் வந்து டாலர் வச்சுருந்த மாதிரி பென்டென்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நான் வந்து வீடியோ எடுப்பேன்னு சொல்லி எடுத்தேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அவங்களே நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க. கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் எல்லாமே இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படிங்கிறத நான் அங்கே தாங்க பார்த்தேன். ஏன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், அதாவது ஃபர்னிச்சர் பார்த்தா நம்ம அதுக்கு தனியாக சம்பாதிக்கணும் போல் அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் இருந்தது. குவாலிட்டியும் நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 50 கொலுசு, அதாவது 50 ஜுவல்லரிஸு. 50ல எல்லா வெரைட்டியுமே வச்சுருந்தாங்க.
பென்டென்ட்லேருந்து, அதாவது சாமி, அதாவது அந்த உருவம் பதித்த பென்டென்ட்டு, ரிங்கு, டார்டிஸ் மோதிரம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஐம்பன்லேயே டார்டிஸ் மோதிரம் இருந்தது. நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. வேலில் பென்டென்ட் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச முருகன், அப்புறம் ஓம், ரூபி, பவளம், அந்த மாதிரி நிறைய மோதிரம் வந்து வச்சுருந்தாங்க ஸ்டோனில். இந்த மாதிரி காப்பு உங்களுக்கு போட பிடிக்கும்னா நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஸ்ரீ சக்கரம்லேருந்து வேல்லேருந்து எல்லாமே இருந்ததுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கருங்காலி மாலை எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. முருகன் பார்த்திங்களா, எங்கே பார்த்தாலுமே முருகனை பார்த்தாவே ஒரு அழகு தாங்க. ஒரு சூப்பரான ஒரு வைப் கிடைக்கும். ஃபர்னிச்சர் வந்து நல்லா உட்டனில் சூப்பராக இருந்தது எல்லாமே. குஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. ஸோ வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க வாங்கிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி உட்டன் பீஸ் எல்லாமே வந்தது. விளையாட்டு ஜாமான்லேருந்து ஜுவல் செட்டு, நம்ம ஊதுபத்தி ஸ்டாண்டு, சாம்பிராயின் ஸ்டாண்டு, அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 90s கிட்ஸோட அந்த ஜவ்வு மிட்டாய், அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே இந்த ஸ்டாலில் வச்சுருந்தாங்க. எங்கே போனாலும் அப்பாவும் பொண்ணும் இந்த பால் விளையாடுற இதை விடுறதே இல்லைங்க. எந்த எக்ஸிபிஷன் போனாலும் இங்கேயும் விடலை. அந்த ரெண்டு பாலை போட்டு அந்த ஒரு கூடையை வாங்கிட்டு வந்தால் தான் இவங்களுக்கு வந்து எக்ஸிபிஷனே ஒரு பார்த்த மாதிரி ஒரு ஃபில்ஃபில் ஆகும். ஆக்சுவலாக கன் ஷூட் பண்ணுவோம், அது கொஞ்சம் டைம் ஆகிட்டனால நாங்கள் அது பண்ணலை. பாருங்கள், ஒரு கூடையை ஒன்று வாங்கிட்டா, கூடையை வாங்கிட்டு கடைசியில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன் வந்து வாங்குற இடத்துல அந்த கூடையை விட்டுட்டு வந்துட்டாங்க அப்பாவும் பொண்ணும். ஸோ எக்ஸிபிஷன் போய் அந்த டேவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. எப்படி அந்த லைட்டெல்லாம் கலர்ஃபுல்லாக இருந்ததோ அந்த நாளும் அதே மாதிரி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக இந்த ஆமை இருக்கு பாருங்கள், ஆமை குட்டி அழகாக இருந்தது. குடு 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 குடுன்னு ஓடிட்டு எப்படி இருக்கு பாருங்கள். இங்கே மீன் வாங்க வரப்ப தாங்க இந்த கூடையை விட்டுட்டு வந்துட்டாங்க ரெண்டு பேரும். ஓகே, பாய்.